அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நாய்க்கடி மற்றும் வெறி நோய்க்கான தடுப்பூசி இலவசமாக போடப்படுகிறது. கலெக்டர் பிரதீப் குமார் தகவல். திருச்சி மாவட்டத்தில் வெறி நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இந்நோய் பரவுதலை தடுக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாவட்டத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நாய்க்கடி மற்றும் வெறி நோய்க்கான தடுப்பூசி இலவசமாக போடப்படுகிறது. வெறி நோய் 100% தடுக்கக்கூடிய ஒன்றாகும். எனவே பொதுமக்கள் தெருநாயோ அல்லது வீட்டு செல்ல பிராணியோ கடித்தாலோ நக்கினாலோ உடனடியாக கடிப்பட்ட இடத்தை முழுமையாக சோப்பு மற்றும் அதிகப்படியான தண்ணீரை கொண்டு 15 நிமிடங்கள் கழுவ வேண்டும். உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 4 தவணைகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். அரசு அறிவிக்கும் வழிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்றி தங்களை ரேபிஸ் நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் தெரிவித்துள்ளார்.